ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய பர்த்டேக்கு நாங்கள் பாண்டியில் இருக்க பாபிக்யூ நேஷன் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, லஞ்சுக்காக போயிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ டிஷ்ஷஸ்லாம் எப்படி இருந்தது, ஆக்சுவலி வர்த்தா இல்லையா கொடுக்குற காசுக்கு, அண்ட் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்தது, இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் கூட வீடியோ போர் அடிக்காது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மதியானம் வந்து ஒரு 1:30 இருக்கும், நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி லஞ்சுக்காக தான் பாபிக்யூ நேஷன் போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக இந்த மாதிரி பூசி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் காரை விட பைக் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும், பிகாஸ் அந்தளவு உங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் ஈஸியாக போயிடலாம் பைக்கில். அண்ட் இதுதான் வந்து பாண்டியில் இருக்க பாபிக்யூ நேஷனோட என்ட்ரன்ஸு. ஒரு நல்ல ஒரு சோஃபா சீட்டராக வந்து ஒரு இடமா போய் நாங்கள் வந்து போய் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இனிஷியலாக வந்து பாபிக்யூ நேஷனில் நம்ம ஸ்டார்டர்ஸ் தான் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா, பிரியாணிலாம் எப்போவுமே சாப்பிட்றது தான். ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு பானிபூரி கொடுத்துருந்தாங்க, அண்ட் கூட வந்து இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வேக வச்சு அது மேலே வந்து ஹனிலாம் கோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே நல்லா இருந்தது. அந்த காலிஃப்ளவர் வந்து பர்டிகுலராக சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே வந்து அந்த ஹனி கோட் பண்ணியிருந்தாங்க, அட் த சேம் டைம் வந்து அதில் வந்து இந்த ஹாட் சாஸும் போட்டிருந்தாங்க. ஸோ காரமும் இருந்தது, அதே டைமில் வந்து அதில் வந்து தித்திப்பும் இருந்தது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் அந்த டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக நான்வெஜ் இதுக்கு தான் நம்ம போவோம், பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எக்கு இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவில் கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி காலிஃப்ளவரில் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்தோன்னா நம்மளுடைய அப்பிடேட் வந்து நம்ம லூஸ் பண்ணிவிடும், வயிறு டக்குன்னு ஃபுல்லாயிரும். பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, இதனால் நீங்கள் இனிஷியலாக சாப்பிட்ருவீங்க. அப்போது சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும். அண்ட் நாங்கள் தெளிவாக நாங்கள் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் தான் வேணும்னு கேட்டோம், பட் எங்களுக்கு இந்த மாதிரி மஷ்ரூமும் பன்னீரும் வச்சுட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும், நான்வெஜ் ஸ்டார்டருக்கு நீங்கள் போக மாட்டீங்க அதிகமாக. இது வந்து சிக்னேச்சர் டிஷ் ஆஃப் பாபிக்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொட்டேட்டோ வந்து இந்த கட்லெட் மாதிரி பண்ணி மேலே ஏதோ ஒரு சாஸ் வச்சுருந்தாங்க, சுத்தமாக நல்லால வாயிலே வைக்க முடில, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரி இந்த லெக் பீஸில் கொடுத்துருந்தாங்க, இது நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக கிரில் பண்ணி மேலே ஏதோ ஒரு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இப்போ என்னென்ன வைக்கிறாங்கன்னா, ப்ரான் வைக்கிறாங்க, ஃபிஷ் வைக்கிறாங்க, சிக்கன், இது மூணு வச்சுருந்தாங்க. எல்லாமே சைஸ் பாருங்கள், குட்டி குட்டியாக இருந்தது. நாங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தோம், அப்படிலாம் ஃபுல்லாக பெரிய பெரிய சைஸில் நல்லா இருந்தது. இந்த டைம்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, ட்ரையாக இருந்தது, அதெல்லாம் டேஸ்ட்டாக இல்லை. அண்ட் பிரியாணி வந்து சொல்கிற அளவு டேஸ்ட்டெல்லாம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பன்னீர் மட்டர் மசாலா, வெஜிடபிள் கிரேவி, பீஸ் மட்டர் மசாலா, இந்த மாதிரி வந்து எல்லா வெஜிடபிள் போட்டு ஒரு மாதிரி பொரியல் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர் வச்சுருந்தாங்க, பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா எல்லாமே ரொம்ப 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 சுமாராக இருந்தது. ஒரு நல்ல ஹோட்டல் போயிட்டு ஒரு 500 ருபீஸ் நல்லா சாப்பிட்ற வர்த்தளவு கூட கிடையாது. நாங்கள் போனப்போ எங்களுடைய காஸ்ட் வந்து வித் டேக்ஸோடு சேர்த்து 799 வந்திருந்தது பெர் ஹெட்டு. அண்ட் சிக்கன் பீஸ் பாருங்கள், எவ்வளோ ஒரு மாதிரி ட்ரையாக சின்னதாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது, அந்தளவு பெஸ்ட்னே சொல்ல முடியாது. பட் ஓகே, நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் கொடுத்தாங்க, அண்ட் இந்த மாதிரி நிறைய டெசர்ட் இருக்கிறதுனால வந்து ஓகே அப்படின்னே சொல்ல முடியும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ரொம்ப சுமாராக இருந்தது. பாண்டி பாபிக்கும் நான் யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்தளவு ஒரு நல்ல திருப்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனே சொல்லுவேன். கபாபோட சைஸ் எல்லாமே குட்டி 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 குட்டியாக இருந்தது, அண்ட் ட்ரையாக இருந்தது, மேலே எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல, அதனால் வந்து எனக்கு அது அந்தளவு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது, இப்போ உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். குல்ஃபி ஸ்டேஷனில் இந்த மாதிரி நிறையா வந்து சாட் ஐட்டம் ஸ்டேஷன்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வர்த்து. பட் நாங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டோம், நமக்கு வந்து பிரியாணி சிக்கன் அந்த ஒரு இது தான் நமக்கு தேவை. பட் அது வந்து அந்தளவு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஐஸ்கிரீம் வந்து ஸ்ட்ராபெரி சூப்பராக இருந்தது, ஸ்ட்ராபெரி அண்ட் வெனிலா ரெண்டுமே வந்து ஒரு ஸ்கூப் எடுத்துட்டோம். எடுத்துட்டு இது குலாப் ஜாமுன் போட்டு அதில் வந்து அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் அது வந்து சூப்பராக வந்திருந்தது. அந்த குலாப் ஜாமுன் அண்ட் ஐஸ்கிரீம் காம்போ வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சோடா போட்டிருந்தாங்க, நல்லாவே இல்லை. அண்ட் இது வந்து சூப்பராக இருந்தது, குலாப் ஜாமுன் வந்து அங்கே இருந்த டெசர்ட்லேயே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் வச்சிருந்த டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து கேக் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க, பட் இந்த டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தது, ரொம்ப வந்து ஹார்டாக இருந்தது ப்ரௌனி. ஸோ எனக்கு அதெல்லாம் அந்த அளவு வந்து இது கிடையாது. பால் பாயசம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து டெசர்ட்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 3 to 4 கேக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த பால் பாயசம், அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் இருந்தது, அவ்வளோதான். இதான் டெசர்ட் ஐட்டம்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் வந்து எதனால் வந்து அந்தளவு வர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்றது.
அடுத்து எனக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங் இருக்குன்னு பிளான் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்கான விஷயம் வந்து கேக்கு செம்ம குட்டியாக இருந்தது, ரொம்ப 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 குட்டியாக இருந்தது. ஒரு குழந்தைக்கு வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கேக்கு, உங்களுக்கு எட்ட இந்த பக்கத்துக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது, பட் செம்ம குட்டியாக இருந்தது. அது போது ஓவராலாக வந்து இதை வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வேறு நல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போய்ட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடலாம் இதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் நம்புறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்துருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பை. ஹாவ் அ நைஸ் டே.